கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. கருணை கடலான கமல வாசினியின் கிருபா கடாட்சத்தினால் கரணங்களுக்கு இனிதாய் இருக்கக்கூடிய அவளுடைய திருநாமங்களின் கதைகளை அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 39வது திருநாமம். கருணா அப்படிங்கிற திருநாமம் இது. லோகங்களாகிற சாஸ்திரங்களின் சோகத்தை நாசம் செய்யக்கூடிய லோக சோக விநாசினி தர்மத்தை எப்படி நிலைநாட்டுகிறாள், தர்ம நிலையாவாக இருந்து கொண்டு அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இப்பேற்பட்ட தர்ம நிலையாவான பிராட்டிக்கு தலை சிறந்த தர்மம் எது அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் எப்பொழுதும் கருணையை பொழிவதுதான் அவளுக்கு தர்மமாக வச்சிருக்காளாம். கருணை அப்படிங்கிறது பிராட்டியின் இன்னொரு வடிவம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இந்த கருணையை பத்தி தயையை பத்தி ஒரு சதகம் பாடியிருக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீனிவாசனின் தயையின் பேரில் அமைத்த அற்புதமான நூல்தான் சுவாமி தேசிகனின் தயா சதகம். அந்த தயா சதகத்துல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், பலவிதரணதக்ஷம் பக்ஷபாதானபிஜ்ஞம் பிரகுணமனுவிதேயம் பிராப்ய பத்மாசஹாயம் மகதி குணசமாஜே மனபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஒரு நீதிமன்ற காட்சியை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு கோர்ட் சீன். அந்த நீதிமன்றத்துல கோர்ட்டில் குற்றவாளி கூண்டுல இருக்கக்கூடியவர்கள் நம் போன்ற ஜீவர்கள். நம் போன்ற ஜீவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்னு பார்த்தா சுவாமி தேசிகனே சொல்றார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. பல அபராதங்கள் பண்ணி அபராதங்களுக்கு தலைவனாக இருக்கோமாம் நம்ம எல்லாரும். அதனால குற்றவாளி கூண்டில் நிற்கிறோம். இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். அவன் எப்படி இருக்கான், பல விதரண தக்ஷம் பக்ஷபாதான பிஜ்ஞம் அப்படிங்கிறார். பலத்தை கொடுக்கக்கூடியவர், பக்ஷபாதம் இல்லாதவர். என்ன அர்த்தம்னா, நாம் என்ன செயலை செய்கிறோமோ அதற்கு ஏத்த பலனை எம்பெருமான் தருவான். அதுல எந்த விதமான பாரபட்சமும் காட்டுறதில்லை. தப்பு பண்ணினா தண்டனை நிச்சயம் கொடுப்பான். நம் பிள்ளைதானே அப்படிங்கறதுனால போனா போறது அப்படின்லாம் விடமாட்டான். பக்ஷபாதி கிடையாது. அது மட்டும் இல்ல, பிரகுணம் அனுவிதேயம் அப்படிங்கிறார். நேர்மை முதலிய குணங்கள் தலை சிறந்து இருக்காம் எம்பெருமான் கிட்டக்க. அது மட்டும் இல்ல, இவன்தான் பிராப்பியம், பிராப்பிய பத்மாசகாயம் அப்படிங்கிறார். பிராப்பியம்னா நாம் போய் அடைய வேண்டியவன் இவன்தான். அதாவது இவன்தான் நம்மளுக்கு நீதி வழங்கி நம்மளை காப்பாத்தி நம்மளை அவன் கிட்டக்க சேர்த்துக்கணும். நம்ம போய் சேர வேண்டிய இடம், விடுதலையாகி அடைய வேண்டிய நல்லது இவன்தான். இவன்தான் நீதிபதியாகவும் இருக்கான், பக்ஷபாதியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, இந்த வழக்கு இப்ப நடக்கணும். அபராதியான ஜீவன் குற்றவாளி கூண்டுல நிற்கிறான். பக்ஷபாதமே இல்லாத நீதிபதியான எம்பெருமான் முன்னாடி. அப்போங்கிறச்சே நம்மளுடைய பாபங்கள்லாம் வந்து எல்லா விதமான கெடுதல்களையும் பட்டியல் போட்டு சொல்றதாம் எம்பெருமான் கிட்டக்க. இந்த ஜீவனாகிற நாம் எப்பேற்பட்ட தப்புகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று ஒன்னா சொல்றதாம். இப்படி சொல்லும் பொழுது
பக்ஷபாதமே இல்லாத எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அதையெல்லாம் எழுதி வச்சுண்டு இதற்கேத்தாப்புல தண்டனைகளை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது சுத்தி சில பேர் உட்காண்டிருக்கா. இந்த ஜூரி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவான் நீதிமன்றத்தில். அந்த ஜூரி பெஞ்சில் யாரெல்லாம் உட்காண்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, மகதி குண சமாஜே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய பல குணங்கள் அந்த ஜூரி பெஞ்சில் உட்காண்டிருக்கான். எந்த குணங்கள்? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், தண்டதரத்துவம் போன்ற குணங்கள் எல்லாம் அங்கே உட்காந்து இந்த வழக்கை கவனிச்சுண்டு வருது. இப்போ இந்த ஜீவனாகிற நம்மை காப்பாத்துறதுக்கு, நம் திறப்பில் வாதாடுறதுக்கு யாராவது இருக்காளா அப்படின்னு பார்த்தா, அங்கேந்து ஒரு பெண்மணி வந்தாளாம். ரொம்ப திறமசாலியான பெண்மணி, திறமசாலியான வக்கீல். அவ என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா, பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம், இந்த பாபங்களாகிற வக்கீலை எதிர்த்து இந்த வழக்கை நமக்காக வாதாடி கொடுக்கிறாள். யார் இவள் அப்படின்னு பார்த்தா, தயேத்வம், அம்மா தயாதேவி கருணாமூர்த்தியே, நீதான் எனக்காக வந்து ஆஜரானாய், ஒரு வக்கீலாக எனக்காக சிபாரிசு செஞ்சு என்னுடைய பாபங்களை எதிர்த்து எம்பெருமான் கிட்டக்க என்னை பத்தி எடுத்து சொன்னாய். என்ன எடுத்து சொன்னாய் தெரியுமா? சாஸ்திரங்களை ஒட்டி, தர்மங்களை ஒட்டி எப்படி இந்த ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டியவன் அப்படிங்கிறத எம்பெருமானுக்கு எடுத்து சொன்னான். இந்த ஜீவனானவன் இப்ப குற்றவாளி கூண்டுல இருக்கிறவன் எம்பெருமானே கத்தின்னு வந்திருக்கான் பிரபத்தி பண்ணி. அப்படி இருக்கும் பொழுது அவனை ரட்சிக்கிறது தான் தர்மம் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி எம்பெருமானுக்கு பிரபன்ன சம்ரக்ஷண தர்மத்தை அந்த இடத்துல எடுத்து கொடுக்கிறாள் இந்த வக்கீலான கருணாதேவி. இப்பேற்பட்ட தயாதேவி இருக்கிறதுனாலதான் நம்மெல்லாம் பொழைச்சி அந்த பிராப்பியனான எம்பெருமானை போய் அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். இந்த இடத்துல இந்த கருணையே வடிவமான தேவி யாரு அப்படின்னு பார்த்தா, வேற யாரும் இல்லை, இந்த லக்ஷ்மி தேவி, பத்மா, கமலவாசினி, இவள்தான் நம்மளுக்காக வக்கீலா வந்திருக்காளாம். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி தேவி தாமரை பூல தோன்றியவள். அந்த தாமரை பூ மிகவும் மென்மையாக குளுமையாக இருக்கு. ஆனா அதைவிட மென்மையாக குளுமையாக இருக்காம் எம்பெருமானுடைய திருமார்பு, அவனுடைய ஹிருதய தாமரை. அதனால இந்த தாமரையை விட்டுட்டு அந்த ஹிருதய தாமரையில போய் உக்காண்டாளாம் லக்ஷ்மி தேவி. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையாக. இப்பேற்பட்டவள் ஸ்ரீனிவாசனின் திருமார்பில் அமர்ந்திருக்கிறாள். ஆனா அதே திருமலையில தனியா தாயாருக்கு சந்நிதி உண்டோ அப்படின்னு பார்த்தா, கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா தாயாருக்கு திருவுள்ளமாம். திருமலை அப்படிங்கிறது ஏறி வருது பக்தர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதுவும் அந்த காலத்துல ரோடெல்லாம் கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் திருமலை அப்பனை சேவிக்கணும்னா. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு பக்தர்களை கஷ்டப்படுத்தி ஒரு மலையில உட்காரணும்? கீழே மலை அடிவாரத்துல சுலபமா வந்து இவாள்லாம் சேவிச்சுடுற மாதிரி உட்காரக்கூடாதா அப்படின்னு பிராட்டி கேட்கிறா. எம்பெருமானுக்கு அந்த மலை மீது ஒரு மையல், அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது பிராட்டி, எனக்கு அங்க சந்நிதி இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைகள் வந்து சுலபமா சேவிக்கிறதுக்காக மலை அடிவாரத்துல சௌக்கியமா இருக்கக்கூடிய பகுதியில திருச்சானூருங்கிற இடத்துல உட்கார்ந்து கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு பரம கிருபையோட சொன்னாலாம்.
அப்பேற்பட்டவள், அப்பேற்பட்ட பத்மா கமல நிலையா இன்று நம்மளுக்காக எம்பெருமான் கிட்டக்க ஒரு சன்னதி அமைச்சிக்காம மலை அடிவாரத்துல வந்து உட்கார்ந்திருக்கா. அந்த கருணாமூர்த்தி நம்மளுக்காக சிபாரிசு செஞ்சு வக்கீலாகி பாபங்களோட சண்டை போட்டு நீதியையும் வாங்கி கொடுத்தாள். சுவாமி தேசிகன் சொல்றார், இப்பேற்பட்ட கருணையே வடிவம் எடுத்த நீ இல்லைனா, கருணைங்கிற குணமாக நீ வரலனா பிராட்டியே, எம்பெருமான் கிட்டக்க இருக்கக்கூடிய மத்த குணங்கள் எல்லாம் தோஷங்களாக தான் ஆகும் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமா. விருஷகிரி கிரகமேதி குணாக போத பலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதி நாம தயே துவயா வினா பூதாக அப்படிங்கிறார். எம்பெருமானே ஸ்ரீனிவாசா, உன்கிட்டக்க பல குணங்கள் இருக்கு. பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி முதலிய குணங்கள், போத பலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக. ஆனா இந்த தயை அப்படின்னு ஒரு குணம் இல்லைன்னா, யதி நாம தயே துவயா வினா பூதாக, இந்த குணங்கள் எல்லாம் பாக்கி குணங்கள் எல்லாம் தோஷாபவேயுரேதே தோஷங்கள் ஆயிடும் அப்படிங்கிறார். ஏன் தோஷங்கள் ஆயிடும்? எம்பெருமானுடைய பலத்தையோ ஐஸ்வர்யத்தையோ வீரியத்தையோ தண்டதரத்துவத்தையோ நம்மளுக்கு காண்பிச்சான்னா நம்மளாம் தாங்க மாட்டோம். அத பரிவோட தயையோட கிருபையோட கருணையோட கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு அது ஏத்துக்கும்படியா இருக்கும். அதனால இந்த கருணைங்கிற குணம் ஒண்ணு எம்பெருமான் கிட்டக்க இல்லைன்னா அவனுடைய பாக்கி குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்களாக இருக்கவே இருக்காதாம். அப்பேற்பட்ட வசத்தியான எம்பெருமானுடைய கருணைங்கிற குணம் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். சுவாமியினுடைய திருக்கருத்தை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகனும் தலையார ஏற்கொண்டு ஒரு நிருப்தி ஸ்லோகத்தை அமைக்கிறார். தயாயதாஸ்யா த்ருத விக்ரஹேயம் ததாப்திகன்யா கருணாமயீதி நாமாத க்ளுப்தம் கருணேதி மான்யேஹி நாம்நாஸ்ய பாடாத் கமலா பிரசாதஹ. கருணா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் அந்த கருணாமயமான கமல வாசினியின் கருணை காலத்துக்கும் நம்மளுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். கருணாயை நமஹ.